கணக்கம்பட்டி சுவாமிகள் யார்? கணக்கன்பட்டி சாமிகள் இடும்பன் மலையில் இளமையிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டு 11 சித்தர்களில் ஒருவரான போக மாமுனிவரின் பூரண அருளை பெற்று விளங்கியுள்ளார். பழனியம்பதிக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணக்கன்பட்டி என்னும் கிராமமானது பல மகான்களை கண்டுள்ளது. அதில் குறிப்பிடத்தக்கவர் தாம்பரம் சச்சிதானந்த சாமிகள் ஆவார். அத்தகைய அருள் நிறைந்த கணக்கன்பட்டிக்கு நாம் சாமிகள் வருகை புரிந்தார்கள். எந்த ஆடம்பரமும் மத சின்னமுமின்றி தாமே பரமாக விளங்கிய சாமிகளின் அருள் நிலையை அப்போதிருந்த மக்கள் உணராமல் இருந்தனர். சாமிகளை சிலர் கருணையின்றி அடித்தும் திட்டியும் விரட்டியும் துன்புறுத்தியும் உள்ளனர். இது பற்பல மகான்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் சாமிகளின் ஆன்மீக வாழ்வில் இது சாதனையாக இந்த பேரண்டத்தில் போற்றப்படுகிறது என்று கூட சொல்லலாம். பேரண்டமோ மகான்களை அவ்வாறு வழிநடத்தி அவர்களின் அருமை பெருமைகளை உலகுக்கு வெளிப்படுத்தி உணர்த்துகிறது என்று கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சீரடியில் ஜீவசமாதி அடைந்துள்ள சாய் பாபாவிற்கு அத்தகைய துன்பங்கள் அதிகம் நடந்தது. அதுபோன்றே நம் கணக்கன்பட்டி சாமிகளுக்கும் பல இடையூறுகள் நிகழ்ந்தன. ஜாதி மத பேதங்கள் கடந்தவர்கள்தான் சித்தர்கள் என்று உணராத பேதை மக்களால் சாமிகள் திட்டமிடப்பட்டு வேண்டுமென்றே வேதனைப்படுத்தப்பட்டார் என்பதே உண்மை. இப்படி இருக்க சாமிகளை 1 மாத காலமாக காணவில்லை. சாமிகளை தேடி வருகின்ற அன்பர்கள் பலர் அவரை எங்கும் கண்டறிய முடியாமல் திகைத்தனர். பின்பு ஒரு நாள் பழனி இடும்பன் மலை அடிவாரத்தில் எப்படி இப்படி இறந்துள்ளார் என்பதுதான் மர்மமாக இருக்கிறது. இடும்பன் மலை அருகில் ஒரு பெண் மாடு மேய்த்து கொண்டிருந்த போது மாலை பொழுதாகிவிட்டதால் தன் மாடுகளை ஓட்டிச் செல்வதற்காக அங்கு வந்துள்ளார். அப்போது ஒரு கன்றுக்குட்டியை காணவில்லை என்று அங்கும் இங்கும் தேடியுள்ளார். எங்கு தேடியும் அந்த கன்றுக்குட்டி கிடைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து கன்றுக்குட்டியின் சத்தம் கேட்டுள்ளது. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த பெண்மணி சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள ஒரு புதருக்குள் கன்று சிக்கி கொண்டிருந்தது. உடனே அந்த பெண் கன்றுக்குட்டியை வெளியே கொண்டு வர முயற்சி செய்து பார்த்துள்ளார். ஆனால் அந்த பெண்ணால் அந்த புதருக்குள் சென்று கன்றுக்குட்டியை இழுக்க முடியவில்லை. பின்பு அங்கிருந்த ஒரு வழிப்போக்கரை அழைத்து, என் கன்றுக்குட்டி புதருக்குள்ளே சிக்கி கொண்டுள்ளது, முட்களும் அதிகமாக உள்ளன, அதனால் வெளியே வர முடியவில்லை, அதை மீட்டு தாருங்கள் என்று கேட்டுள்ளார். அந்த வழியாக வழிப்போக்கரும் அப்பெண்மணிக்கு உதவுவதற்கு முன் வந்தார். அந்த புதரின் அருகில் செல்லும்போது ஏதோ பிணவாடை வந்தது. சற்று முன்னேறி பார்க்கும்போது கன்றுக்குட்டிக்கு பின்னால் ஒரு மனித உடல் பிணமாக இருந்துள்ளது. அப்படி இறந்து கிடப்பவரின் கை கால் உடம்பு என அனைத்து இடங்களிலும் வெட்டுக்காயங்களும் இரத்த கரையுடன் இருந்துள்ளது. இது யாரையோ அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக நினைத்த அந்த வழிப்போக்கர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு காவல் நிலையம் சென்று புகார் தெரிவித்துள்ளார். காவலர்கள் நேரில் வந்து இவர் யார், எந்த ஊர் என்று விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் அந்த நபரை பற்றிய எந்த விவரமும் யாருக்கும் தெரியவில்லை. இந்த சம்பவம் சரியாக 1961ஆம் ஆண்டு நிகழ்ந்துள்ளது. அப்போது சாமிகளுக்கு 22 வயது நிரம்பியிருந்தது. அதன் பின்பு அங்கிருந்தவர்கள் அந்த சடலத்தை பார்த்த பின்பு யாரென்று தெரியாது என்று கூறியுள்ளனர்.